இனி வரும் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவின் மகளுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் அவர் பெங்களூருவில் உள்ள மணிப்பால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவிற்கு கொரோனா தொற்று நேற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மணிப்பால் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சாவன் மாதத்தின் கடைசி திங்கட்கிழமையொட்டி மத்திய பிரதேச மாநில உஜ்ஜயின் மகாகாளீஸ்வரர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்து மத நாட்காட்டியின்படி புனித மாதமாக கருதப்படும் சாவன் மாதத்தின் ஒவ்வொரு திங்கட்கிழமை என்றும் உஜ்ஜயின் பகுதி மக்களின் நிலையை அறிந்து கொள்ள மகாகாளீஸ்வரர் வருவதாக ஐதீகம். இதன்படி மகாகாளீஸ்வரரின் கவசம் பல்லக்கில் வைத்து உஜ்ஜயின் சாலைகளில் ஊர்வலமாக கொண்டு வரப்படுகிறது. ராமர் கோயில் கட்டுமான பணிகள் துவக்க விழாவை முன்னிட்டு அயோத்தி நகரம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஒலிபெருக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இவற்றில் காலை 5 மணி முதல் 10 மணி வரை பஜனை பாடல்கள் ஒலிபரப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 51,000 கலசங்கள் தயார் செய்யப்பட்டு சாகேத் மகா வித்யாலயாவில் இருந்து ராமஜென்மபூமி வரை வைப்பதற்கான பணிகளும் முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. ராமர் கோயில் கட்டுமான பணிகள் தொடங்க உள்ள ஆகஸ்ட் 4-5 தேதிகளில் அனைவரும் தங்களது வீட்டில் விளக்கை ஏற்றி வழிபட வேண்டும் என மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நாட்டை ராமரை தவிர்த்துவிட்டு அடையாளப்படுத்த முடியாது என கூறிய அவர், தற்போது ராமர் கோயில் கட்டப்படுவதன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ராமராஜ்யம் அமையும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். மூத்த அரசியல்வாதியும் மறைந்த மாநிலங்களவை உறுப்பினருமான அமர்சிங் உடலுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இறுதி அஞ்சலி செலுத்தினார். உடல்நலக்குறைவு காரணமாக சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வந்த அமர்சிங் கடந்த 1ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் அவரது உடல் டெல்லியில் உள்ள இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அமர்சிங்கின் உடலுக்கு நடிகை ஜெயபிரதா, ஜோதிர் ஆதித்ய சிந்தியா உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தினர். பீகார் மாநிலம் முசாபர்பூர் பகுதியில் கனமழையால் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். தொடர் மழை காரணமாக முரால் பகுதி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மழைநீரை வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் சார்பில் முனைப்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பீகாரில் மழை வெள்ளத்தால் 53 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.